Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு மிளகு ரசம். ரசத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல ஒரு வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிய ஊற போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டு இப்போ அதை கரைச்சு வச்சுக்கலாம். ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2.5 ஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சீரகம், பூண்டு 6-7 சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். புளியை கரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லதாக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இதில் அரைச்சி வச்சா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். 1 கப் தண்ணி, 1/2 கப் தேவையான அளவு, கருவேப்பிலை ஆல்ரெடி சேர்த்து அரைச்சாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரசம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா. வாங்க ரசத்தை தாளிச்சிடலாம். ரசத்துக்கு இப்போ தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் 1, பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச். இப்போ இதை ரசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரசத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ரசத்துக்கு மேலே நொரை ஃபார்ம் ஆகி வரும், அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நொரை மேலே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். வாங்க கமகமன்னு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மிளகு ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். நான் இந்த வீடியோ பண்ண பர்பஸ் பிக்னஸ்க்காக. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.